அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது நம்ம வீட்டில் புதுசாக ஒரு விளக்கு வாங்குகிறோம், ஒரு குத்து விளக்கு வாங்குகிறோம், இல்லை காமாட்சி அம்மன் விளக்கு வாங்குகிறோம்னா அதை முதல் தடவை ஏற்றி வைக்கும்போது நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சகோதரி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அதை வந்து செய்முறை விளக்கம் மாதிரி செஞ்சு அந்த பதிவை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து எப்படியாவது அதை போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டுட்ருக்கேன். அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இது பயன்படட்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் இதை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளி விளக்கு வெள்ளித்தட்டுல அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஏற்ற போகிறோம். ஏன்னா புதுசாக ஏற்றும் போது நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த விளக்கு வந்து என்ன, இந்த கிரக பிரவேசத்துக்கு ஒரு கிஃப்டாக ஒருத்தவங்க கொடுத்தாங்க, வெள்ளி விளக்கு தான். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படிலாம் வந்து ஏற்றணும், ஏற்றனா நல்லது அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் இது வந்து எந்த புக்லேயும் படிக்கலை. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். நாம் விளக்கு வாங்கும்போது இந்த அம்மன் இருக்காங்கல்ல, அவங்க முக அமைப்பு நல்லா இருக்கிற மாதிரி, அந்த கண்ணு மூக்கு அந்த வாய் அமைப்புலாம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினா அந்த விளக்கு புத்தம் புதுசாக பார்க்கும்போதே நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடுது பாருங்க. சில விளக்குலலாம் ரொம்ப அமுங்கி போய் ஒரு கலையே இல்லாமல் ஒரு மாதிரி சப்பையாக இருக்கும் ஃபேஸு, ஏதோ ஒரு ஃபேஸுன்னு ஒன்று இருக்கும். பட் அந்த அளவில் அந்த அளவுக்கு அதில் வந்து அமைப்புகள் நல்லா இருக்காது. இப்போ இந்த விளக்கை பார்த்தோன்னா எனக்கு இதை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிடுச்சு. அந்த கண்ணு மூக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப கலையாக அம்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இருக்குது பாருங்க. அந்த யானைகளும் சரி, அந்த அம்மனோட முகமும் சரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இது என்ன, இதையே நம்ம இந்த டெமோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தட்டில் பச்சரிசி கொஞ்சமாக நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சில்லற காசுகளை வைக்கிறது நல்லது. சில பேர் அச்சதையை வந்து கீழே வைப்பாங்க கொஞ்சமாக. நான் அவங்க வந்து எப்போதுமே பச்சரிசியை கொஞ்சம் அது மேலே தட்டில் வச்சுட்டு முதல் தடவை ஏற்றும் போது மட்டும் பச்சரிசி அதில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் சில்லற காசுகள் வைக்கிறது நல்லது. இப்போ நாம் பச்சரிசி போட்டாச்சு. நான் வந்து ஒரு 3-5 ரூபா காயின் வச்சுருக்கேன். கொஞ்சம் பூக்களும் போட்டிருக்கிறேன். முதல் தடவை நீங்கள் ஏற்றும் போது நெய் விட்டு ஏற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஏற்றுங்க. முதல் புது விளக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல விசேஷமான நாளில், சுபமுகூர்த்த நாளான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை மாதிரி ஏற்றுறது ரொம்ப நல்லது. இந்த புது விளக்கு ஏற்றும் போது உங்கள் பூஜை அறையில் இருக்கிற மற்ற சாமான்களும் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நல்ல விசேஷமான நாளில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வரப்போகிற நாள்கள்லாம் நிறைய பண்டிகை வருது, நீங்கள் அதில் கூட ஏற்றலாம். அதை ஏற்றிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டு ஒரு 5 இல்லை 3 நம்ம அதில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அடுத்த வாரம் கரையும், சில பேருக்கு கரையும் சில பேருக்கு அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். அதை மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து மண்தொட்டியில் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஏற்றிடலாம். ஏற்றியாச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாகவே நம்ம விளக்கு ஏற்றினா ரொம்ப சந்தோஷம். அதுவும் புது விளக்கை இதை மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணி ஏற்றினா மனசில் வந்து ஒரு புது விதமான சந்தோஷம் வந்துடும், ஒரு புத்துணர்ச்சியும் வந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.